ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லேட் பென்சில் அதாவது ஸ்லேட்டில் எழுதக்கூடிய பென்சில் எதனால் சாப்பிட தோன்றுகிறது, அது சாப்பிட்றதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்லேட்டில் எழுதுறதுக்கு பயன்படக்கூடிய பொருள் தான் பல்பம் அல்லது ஸ்லேட் குச்சி. இதை எத்தனை வகை பேரை வச்சியும் அழைப்பாங்க. பெரியவர் முத சிறியவர் வர ஸ்லேட் குச்சியை உண்ணும் பழக்கத்தை பெரும்பாலும் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் பெண்களுக்கு ஸ்லேட் பென்சில் உண்ணக்கூடிய பழக்கங்கள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, இந்த பழக்கம் எதனால் வருது, இதற்கான காரணம் என்ன, இந்த பழக்கம் எந்த ஆபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். பீகா என்பது ஒரு வகை சத்து குறைபாடு. இந்த சத்து குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக ஸ்லேட் பென்சிலை அதிகமாகவே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டிருப்பாங்க. இதனால் இவங்க பல்பம் ஸ்லேட் பென்சில் எங்கே பார்த்தாலும் விட மாட்டாங்க, அதை அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் இருப்பாங்க. பெண்களுக்கு இந்த குறைபாடு பெரும்பாலுமே இருக்கும். அதுக்கப்புறம் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி குறைபாடு இருந்தாலும் இந்த ஸ்லேட் பென்சிலை சாப்பிடும் பழக்கத்தை கொண்டிருப்பாங்க. வயிற்றில் பூச்சி இருந்தாலும் இந்த ஸ்லேட் பென்சில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டிருப்பாங்க. ஏன்னா பூச்சி வந்து சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட தூண்டக்கூடிய ஒரு உயிரினம். இரத்த சேகை நோய் இருப்பவர்களும் இந்த ஸ்லேட் பென்சில் சாப்பிடும் பழக்கத்தை கொண்டிருப்பாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அதிக இரத்தம் வெளியேறுவதாலும் இந்த ஸ்லேட் பென்சில் சாப்பிட தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதிக இரத்தம்னா அதாவது மாதவிலக்கு டைமில் வந்து ஒழுங்கற்ற பீரியட்ஸ் அப்படி இருக்கும்போது அதிக இரத்தம் வெளியேறும். அப்படி அதிக இரத்தம் வெளியேறும்போது கூட இந்த ஸ்லேட் பென்சில் சாப்பிட தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள், நம்மளும் இந்த டைமில் சாப்பிட்றோமா இல்லையான்ட்டு. அப்புறம் கால்சியம் சத்து குறைபாடு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்லேட் பென்சில் சாப்பிட தோணும். கால்சியம் சத்து குறைபாடு ரொம்பவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்லேட் பென்சிலை சாப்பிட்டு தான் இருப்பீங்க. அடுத்து ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றதுனால என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்லேட் குச்சி சாப்பிடும் என்ன எதனால் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாந்தி மற்றும் வயிற்று வலி ஏற்படும். அதாவது நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு ஸ்லேட் பென்சில் சாப்பிட்டா இந்த மாதிரி ஆபத்து அந்தளவு வராது. நீங்கள் ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வாந்தி வயிற்று வலி கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம இதனால தான் நமக்கு இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அடுத்து மலச்சிக்கல் மற்றும் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அதாவது நீங்கள் வந்து காலைல வந்து ரொம்ப நேரமாக பாத்ரூம் போய் இருப்பீங்க ஆனால் வரவே வராது. இதற்கு முக்கிய காரணம் நீங்கள் வந்து ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றவங்களாக இருக்கலாம். அதில் உள்ள சுண்ணாம்பு சத்து வந்து அப்படியே வந்து மலம் வரக்கூடிய பாதையை அடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அடுத்து பல்பம் ஸ்லேட் குச்சிகள் சாப்பிட்றதுனால அதில் உள்ள தூசி வந்து நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து கொரோனா காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்லேட் பென்சில் சாப்பிட்டீங்கன்னா ஒழுங்காகவே மூச்சு விட முடியாது, நுரையீரலை கண்டிப்பாக பாதிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஆபத்தை விட்டு விலகிய இருங்க. பல்பத்தை சாப்பிடுவதன் காரணமாக நோய் தொற்று அதிகமாக ஏற்படக்கூடிய காரணம் இருக்குது. ஏன்னா அது சத்தில்லாத உணவு அப்படிங்கிறதுனால நோய் தொற்று ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து உடலில் தேவைக்கு அதிகமான சுண்ணாம்பு சத்து சேரும். சுண்ணாம்பு சத்து ஓரளவுக்கு தான் நமக்கு உடலில் வேணும். உடலில் 0.5% சுண்ணாம்பு சத்து தான் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வந்து 10% 20% இப்படி சுண்ணாம்பு சத்துக்களை சாப்பிட்றதுனால உங்களுக்கு அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். சிறுநீரகத்தின் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படுதல். சிறுநீரகத்தில் ரொம்பவே பாதிப்பு ஏற்படும். நமக்கு யூரின் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே எரிச்சலோட பாஸ் ஆகும் ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றதுனால. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ஸ்லேட் பென்சில் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தால் உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எலும்புகள் பலவீனமடையும். அதாவது ஒரு விளம்பரத்தில் சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டை பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் முதுகு தான் அடிக்க முடியாது சொல்லிட்டு, அப்போது எலும்புகள் பலவீனம் அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லேட் பென்சில் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருக்கலாம். அதனால தான் எலும்புகள் பலவீனம் அடைகிறது.
உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். கண்டிப்பாக பல நோய்கள் உங்களை ஈஸியாக அட்டாக் செய்யும். அடிக்கடி மருத்துவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் வரும். ஏனென்றால் நீங்கள் ஸ்லேட் பண்ணி சாப்பிடக்கூடிய வழக்கமாக இருக்கலாம். உங்களுக்கு மருத்துவர்களை ஈஸியாக அவங்ககிட்ட போய் பைசா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லேட் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல கணக்கில் பண்ணி வச்சுருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வேலவன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம ஸ்லேட் பண்ணி சாப்பிடுவதை எப்படி தவிர்க்கலாம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.